ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3 அதிகாரத்திலே 7 வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளிலே இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்களாம். பாருங்க, எப்போதும் கற்றுக்கொள்ளுகிறார்கள், எப்பொழுதும் கற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனால் ஒரு போதும் சத்தியத்தை அறிந்து அவர்கள் உணராமல் இருக்கிறபடினால இப்படிப்பட்டவர்களுடைய வீடுகளிலே இந்த ஜனங்கள் சென்று அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். வசப்படுத்துகிறவர்களிடத்திலிருந்து தப்பித்து கொள்ள ஒரே ஒரு வழி, வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த சத்தியத்தை அறிந்து நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நடத்த ஆரம்பிப்பார். இப்படி வஞ்சிக்கிறவர்கள், வசப்படுத்துகிறவர்கள், இவளுடைய கண்ணிகளுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை விலக்கி மீட்டு பாதுகாத்து கொள்ளுவார். இன்றைக்கு அநேகர் இதை அறிந்து கொள்ள முடியாமல், அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களிலே வீழ்ந்து போனார்கள், சிக்கி கொண்டார்கள், அவர்கள் விரித்த கண்ணிகளை அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். நாமோ தப்பித்து கொள்ள தேவன் ஒரு போக்கை உண்டு பண்ணியிருக்கிறார். அது கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, சத்தியத்தை இன்னும் அதிகமாய் அறிந்து அதிகமாய் அதை உணரும் பொழுது தேவாவியானவர் நமக்கு துணை நின்று நம்மை பாதுகாத்து கொள்ளுவார். நாம் ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதை அறிந்து அதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்தோம். நீர் அதி சீக்கிரத்திலே வரப்போகிறீர். நீர் வரப்போவதற்கு முன்பதாக ஆண்டவரே, நாங்கள் இன்னும் சத்தியத்திலே வளர்ந்து பலப்பட உதவி செய்தோம். உடைய பிள்ளைகள் என்னென்ன வேலைகளை செய்கிறார்களோ எல்லா காரியங்களையும் ஆசீர்வதியும். இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமைவதாக இயேசுவின் நாமத்தினால பாதுகாத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.